ஆளுநர்கள் தரம் தாழ்ந்த அரசியல் செய்யும் அவலத்தை இந்தியா இப்போதுதான் காண்கிறது. திமுக தொண்டர்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடும் விமர்சனம். பெரியார் பல்கலைக்கழகத்தில் உள்ள நிதி அலுவலகத்தில் உள்ளாட்சி நிதி தணிக்கைத்துறை ஆய்வு. பல்கலைக்கழகத்தில் நடந்த பணப்பரிவர்த்தனை குறித்தும் கூட்டர் அறக்கட்டளை குறித்தும் விசாரணை. ஜனவரி மாதத்திற்கு நாள்தோறும் 1182 கனஅடி நீரும் பிப்ரவரி மாதம் முழுவதும் 882 கனஅடி நீரும் கர்நாடக அணைகளிலிருந்து திறக்க காவிரி ஒழுங்காற்றுக்குழு உத்தரவு. தண்ணீர் திறக்க உத்தரவிடக்கூடாது என்ற கர்நாடகாவின் கோரிக்கை நிராகரிப்பு. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை. போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்ட தாளாளர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைப்பு. நீலகிரி மாவட்டத்தில் இன்றும் நாளையும் உறைபனி தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. சென்னையில் காலை வேளையில் லேசான பனிமூட்டம் இருக்கும் என்றும் கணிப்பு. திண்டுக்கல் ஒட்டன்சத்திரம் இடையே காமாட்சிபுரம் பகுதியில் ரயில்வே தண்டவாளத்தில் உடைப்பு. முன்கூட்டியே ரயில் நிறுத்தப்பட்டதால் பெரும் உயிர் சேதம் தவிர்ப்பு. கடந்த மாதம் பெய்த மழையில் அடித்து செல்லப்பட்ட மூங்கிலாற்றின் தடுப்பணை. ஆண்டிப்பட்டி அருகே ஆற்றின் நடுவே கயிறு கட்டி ஆபத்தான முறையில் வெளிநிலங்களுக்கு செல்லும் மக்கள். கேலோ இந்தியா இளையர் விளையாட்டுப் போட்டிகளை நாளை சென்னையில் தொடங்கி வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. நேரு விளையாட்டு அரங்கில் இறுதிக்கட்ட பணிகள் தீவிரம். பிரதமர் மோடி வருகையொட்டி சென்னையில் 5 அடுக்கு பாதுகாப்பு. 22,000 காவலர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாக போலீசார் அறிவிப்பு. ராமர் கோவில் கட்டியது ஆன்மீகமல்ல அரசியல். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக நேர்காணலில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திட்டவட்டம். எனக்கு அழைப்பு வரலைங்க, வந்தாலும் நான் போக மாட்டேங்க. வந்து அரசியல் பண்ணுறாங்க, இது வந்து ஆன்மீகம் கிடையாது. ஆன்மீகத்தை வச்சு கடவுள் பேரை வச்சு அரசியல் பண்ணும்போது அது உடன்பாடு இல்லைன்னு நம்முடைய பொருளாளர்கள் கூட அறிவிச்சிருக்கிறாங்க. செங்கோட்டை நகர்மன்றத்தில் தலைவருக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட தீர்மானம் தோல்வி. திமுக தரப்பு கவுன்சிலர்கள் வராததால் தப்பியது திமுக நகராட்சி தலைவர் பதவி. கடலூர் அருகே கோ ஆதனூரில் 2 பைக்குகள் நேருக்கு நேர் மோது. 4 இளைஞர்கள் படுகாயம், மருத்துவமனையில் அனுமதி. உதகமண்டலம் அருகே தலைக்குந்தாவில் 9 வயது சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை. இளைஞரை கைது செய்யக்கோரி நடந்த மறியலால் கூடலூர் சாலையில் 3 மணி நேரம் பாதிக்கப்பட்ட போக்குவரத்து. அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழாவிற்காக திருப்பதி மலையிலிருந்து 1,00,000 குட்டி லட்டுகள் தயாரிப்பு. நாளை மாலை அனுப்ப ஏற்பாடுகள் தீவிரம். ஆன்லைன் விளையாட்டிற்கு சச்சின் ஆதரவளிப்பதாக வெளியான டீப் ஃபேக் வீடியோ விவகாரம். மும்பை சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு. அயோத்தி ராமர் கோவில் தொடர்பான நினைவு தபால் தலையை வெளியிட்டார் பிரதமர் மோடி. ராமர் தொடர்பான மேலும் 5 நினைவு தபால் தலைகளும் வெளியீடு. சிதம்பரத்தில் உடற்கல்வி ஆசிரியர் தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் கொலை. மதுபோதையில் கொல்லப்பட்டாரா என்று காவல்துறையினர் விசாரணை. புதுக்கோட்டை மாவட்டம் வடமலாபூரில் ஜல்லிக்கட்டு. திமிரி வரும் காளைகளின் திமிலை அடக்கும் காளையர்கள். சூப்பர் சூப்பர்
ஈரான் மீது பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய பதில் தாக்குதலில் 7 பேர் பலி. இரு நாடுகளின் எல்லைக்கு அருகில் உள்ள பயங்கரவாதிகள் முகாம் மீது பாகிஸ்தான் குண்டுமழை. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த புகாரில் தனியார் பள்ளி தாளாளர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இரட்டனை பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவிக்கு பள்ளி தாளாளர் கார்த்திகேயன் பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக கடந்த 14ஆம் தேதி விழுப்புரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் பெற்றோர் தரப்பில் புகார் அளிக்கப்பட்டிருந்தது. புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் பள்ளி தாளாளர் கார்த்திகேயனை கைது செய்து போக்சோ சட்டத்தில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். இதனையடுத்து வரும் 1ஆம் தேதி வரை பள்ளி தாளாளரை சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார். தொடர்ந்து நம்ம ஒரு செய்திகளை பார்க்கலாம். கடலூர் அருகே சோனங்குப்பம் மீனவர் கிராமத்தில் பொங்கல் விழாவை ஒட்டி துடுப்பு படகு போட்டி நடைபெற்றது. 500 மீட்டர் தூரத்தை இலக்காக கொண்ட பந்தயத்தில் ஒவ்வொரு படகையும் இருவர் துடுப்பு போட்டு இயக்கினர். உப்பனாங்கச்சேரியில் நடைபெற்ற இந்த போட்டியை ஏராளமானோர் கண்டுகளித்தனர். அதேபோன்று நீச்சல் போட்டியும் நடைபெற்றது. பழனியில் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படுவதை கண்டித்து மலை அடிவார வர்த்தக சங்கம் அழைப்பு விடுத்த கடையடைப்பு போராட்டத்திற்கு ஆதரவு கிடைக்கவில்லை. தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரமைப்பு ஆதரிக்காத நிலையில் பலரும் கடைகளை திறந்து வைத்து வியாபாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதேநேரம் திருவாவினங்குடி கோவிலிலிருந்து மலைக்கோவிலுக்கு செல்லக்கூடிய சன்னதி வீதியில் வியாபாரிகள் கடைகளை அடைத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் இளவட்டக்கள் தூக்கும் போட்டியில் வெற்றி பெற்றவருக்கு 40 அங்குல எல்இடி டிவி பரிசாக வழங்கப்பட்டது. 86 கிலோ எடையுள்ள இளவட்டக்களை தூக்கி பலரும் போட்டி போடப்பட்டபோது ஒரு சிலரை தூக்கி தோல் வழியாக கீழே போட்டனர். அதில் அதிக முறை தூக்கியவர் வெற்றி பெற்றவராக அறிவிக்கப்பட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே இரு தரப்பினர் மோதிக்கொண்ட வீடியோ வெளியாகியுள்ளது. வடமதுரை அருகே கும்மாம்பட்டியில் குலதெய்வ வழிபாட்டின்போது நேற்று இந்த மோதல் நிகழ்ந்திருக்கிறது. இதில் காயமடைந்த 8 பேர் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் காவலர்கள் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பொள்ளாச்சி அருகே நேற்று முன்தினம் இரு அரசு பேருந்துகள் மோதிக்கொண்ட சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. பொள்ளாச்சி அடுத்த வெள்ளமலை பகுதியிலிருந்து அரசு பேருந்து பிரேக் செயலிழந்த நிலையில் சாலையில் நின்றிருந்த கார் மற்றும் இருசக்கர வாகனங்களின் மீது அடுத்தடுத்து மோதியது. தொடர்ந்து மற்றொரு அரசு பேருந்து மீது நேருக்கு நேர் மோதியது. இதில் 20 பேர் காயமடைந்தனர்.